ஆரா என நாராயணன், இதை நமக்கு கேட்டதும் ஞாபகத்துக்கு வருது நாரதர் தான். நாரதர்னாலே கலகத்தை மூட்டி விடுபவர். ஆனாலும் அவர் கலகமாக ஆரம்பித்ததெல்லாம் நன்மையாக தான் முடியும். இது அறியப்பட்ட விஷயம்தான். நன்மையாக முடிய வேண்டிய விஷயத்தை ஏன் கலகமாக ஆரம்பிக்கணும்? அதுவும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக தான். அப்போதான் கலகத்தில் சம்மந்தப்பட்டவங்க நன்மையான முடிவை தெளிவாகவும் மனதில் ஆழமாக பதியும்படி ஏற்றுப்பாங்க என்பதனால தான். இன்னைக்கு போகிற வழிக்கு புண்ணியத்தில் தேவர்களை அரக்கர்களிடமிருந்து காப்பாற்ற நாரதர் செய்த கலகத்தை பற்றி தியாகச்சுடர் கன்னியாகுமரி என்ற கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். தனி ஒருவனாக வந்தாலே ஓர் அசுரனின் அக்கிரமங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. அதுவே சகோதரராக இரண்டு பேராக வந்தால் உலகம் தாங்குமா? தாங்க முடியாமல் தான் போயிற்று. உலகத்துக்கு, குறிப்பாக தேவர் உலகத்துக்கு, பகன் முகன் என்ற அந்த இரண்டு அரக்கர்களும் யாரிடத்தில் என்ன வரம் வாங்கினார்களோ தெரியவில்லை. தங்கள் அக்கிரமங்களுக்கு ஒரு வரைமுறையே வைத்துக் கொள்ளாமல் இருந்தார்கள். தங்கள் அரக்க விளையாட்டுக்கு பயந்து ஒளியும் அப்பாவி தேவர்கள் விளையாட்டு பொருட்களானார்கள். அவர்கள் வழி தாங்காமல், வேதனை பொறுக்காமல் சர்வேஸ்வரா நாராயணா என்றெல்லாம் கதறி அழும்போது அந்த சோகத்திலும் சந்தோஷம் கொண்டார்கள். நேருக்கு நேர் நின்று எங்களை எதிர்க்க தெரியாத முட்டாள்கள் என்று தேவர்களை இழிவாக பேசினர். சமாதானமாகவே போய் பழக்கப்பட்ட தேவர்கள் அகிம்சையை பின்பற்றியதால் எதிர்ப்பு காட்ட தெரியாதவர்களாக இருந்தார்கள். எல்லாம் தானாக சரியாகும் என்று வலி தாங்கும் வரை பொறுமையாக இருந்து பின் வலி அதிகமாகும் பொழுது அவர்களே அறியாமல் பரமேஸ்வரனையோ பரந்தாமனையோ இரு கரம் நீட்டி காத்திருளுமாறு வேண்டிக் கொள்வார்கள். திடீரென எதிர்ப்பு உணர்வு மேலெழும், நாமும் போரிடுவோம் என்று வருந்து கட்டி கொண்டு வருவார்கள். ஆனால் ஆயுதத்துடனேயே பிறந்தவர்கள் போல அசுரர்கள் உத்வேகத்துடன் களத்தில் இறங்கும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் புறமுதுகு காட்டி ஓடி ஒளிவார்கள். இப்போதும் அப்படித்தான் நடந்தது. அசுரர் இருவரின் அட்டகாசத்துக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் காசியிலே எழுந்தருளி இருந்த காசி விஸ்வநாதரை போய் தொழுது தஞ்சமடைந்தார்கள். பரமேஸ்வரன் தேவர்களிடம், பொறுமை என்ற ஆயுதத்தை மட்டும் கை கொள்ளுங்கள். அமைதியும் சகிப்புத்தன்மையும் உங்கள் கேடயங்கள் ஆகட்டும். நீங்கள் இந்த தற்காப்பு ஆயுதங்களால் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளை அழிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்கிறேன் என்றார். தேவர்கள் மனம் தெளிந்தார்கள். அதை கண்டு மகாதேவன் மகிழ்ந்தார். என்றாலும் பூமியின் இரு எல்லையில் இரு சக்திகளை கொண்டு எந்த புறத்திலிருந்தும் யாருக்கும் எந்த தீங்கும் ஆபத்தும் வந்துவிடாமல் காக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டார். அதே சமயம் பகன் வடபகுதிக்கு சென்று ஆதிக்கம் செலுத்துவது என்றும் முகன் தென்பகுதியில் தன் அரக்கத்தனத்தை காட்டுவது என்றும் அசுரர்கள் இருவரும் தீர்மானித்துக் கொண்டார்கள். இந்த இருபக்க தாக்குதல்களால் பூவுலகம் முழுவதையும் தங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விட முடியும் என்று நினைத்தார்கள். உண்மையிலேயே உலகம் இந்த வியூகத்தை எதிர்பார்க்கவில்லை. இரு பக்கங்களிலும் ஒரே சமயத்தில் பாதிப்பு என்றால் அந்த கொடுமையிலிருந்து யாருமே தப்ப முடியாதே, ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுவோமே என்று அனைவரும் பயந்தார்கள். அதனால் காசி விஸ்வநாதரும் இரு பகுதிகளிலிருந்தும் அரக்கர்களை அழிக்கவும் மற்றவர்களை காக்கவும் திருவுள்ளம் கொண்டார். தன் உக்கிர சக்தியிலிருந்து இரண்டு பெண்களை படைத்தார். இந்த பெண்கள் அசுரர்களை மயக்கி அவர்களுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களை மாய்ப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் இல்லை. அவர்களை நேருக்கு நேர் நின்று அழிக்க பிறந்தவர்கள். ஒரு பெண்ணிடம் சண்டையிட்டு அரக்கர்கள் தோற்று போனால் என்றால் அதைவிட அவமானம் வேறு என்ன இருக்க முடியும்? அப்படியே ஒரு பாதி நடந்தது. வடக்கே அட்டூழியம் பண்ணி கொண்டிருந்த பகன் மகாதேவனின் படைப்பான காளியால் அழிந்தான். ஆனால் தென்பகுதியில் தான் ஒரு சிக்கல் எழுந்தது. இங்கே அசுரன் முகன் வதத்துக்காக தோற்றுவிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருந்த கன்னியாகுமரி தனக்கு விதிக்கப்பட்ட ஆணையை நிறைவேற்றும் முன் மனித இயல்பாக திருமண விருப்பம் கொண்டு விட்டாள். இதற்கும் அவள் முக்கிய காரணம் அல்ல. முகன் வதத்திற்காக தன்னை அவள் தயார் செய்து கொண்டு தமிழகத்தில் தென் எல்லையில் குமரி முனையில் படைத்தளம் அமைத்த போது பக்கத்து ஊரான சுசீந்திரத்தில் இருக்கும் தானுமாலியன் அவள் மீது காதல் கொண்டார். அவளை மனமுடிக்க தான் விரும்புவதாக செய்தி சொல்லி அனுப்பினார். ஆனால் தானுமாலையனின் விருப்பத்தை அறிந்த அவளால் தவத்தில் முழுமையாக மனதை செலுத்த முடியவில்லை. அவள் தன் படைப்பு நோக்கத்தை மறந்தாள். சிவன், விஷ்ணு, பிரம்மன் அம்சமெல்லாம் ஒருங்கே பொழிய காட்சி தரும் அவரை மணந்து கொள்ள மனதுக்குள் பெரிதும் விருப்பம் கொண்டாள்.
பகவதியாகிய கன்னியாகுமரியை தான் மனம் முடிக்க நினைத்திருப்பதை தேவர்களிடம் தெரிவித்தார் தானுமாலையன். இதனை கேள்விப்பட்ட தேவர்கள் முகன் வதம் தாமதமாகுமோ என்று நினைத்து அச்சம் கொண்டனர். அவர்கள் குழம்பி தவித்த போது அங்கே நாரதர் வந்தார். அவரிடம் அப்போதையே தங்கள் குழப்பத்தை விவரித்தார்கள் தேவர்கள். சாதாரணமாக யாராவது அசுரன் அல்லது அரக்கி கொடுமை செய்கிறாள், எங்களை காப்பாற்றுங்கள் என்றுதான் அவர்கள் அலறுவார்கள். ஆனால் வினோதமாக தானுமாலையன் கன்னியாகுமரி திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றல்லவா இவர்கள் விபரீத கோரிக்கை வைக்கிறார்கள். நாரதரே, அன்னை பகவதி குமரி முனையிலேயே அசுரர்களை அழிக்கும் பொருட்டு தவம் செய்து வருகிறாள். அது ஈரேழு உலகத்தவருக்குமான பெரும் நன்மையை கருதி ஏற்றப்படும் தவம். ஆனால் அதே சமயம் தானுமாலையன் அன்னையை மனமுடிக்க தீர்மானம் செய்துள்ளார். இறைவனுடைய திருமணத்தை நடத்த வேண்டியது நம் கடமைதான். ஆனால் இந்த திருமணத்தால் அன்னையின் தவம் தடைபட நேரிடும். அதனால் உலகம் அனைத்திற்கும் பெரும் தொல்லைகள் ஏற்படும். ஆகவே அன்னையின் தவம் தடைபடாதிருக்க தாங்கள் தான் உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். இந்த கோரிக்கையில் நியாயம் இருந்ததை உணர்ந்த நாரதர், இந்த படைப்பில் பகவதி ஒரு கண்ணி கழியாத குமரியாகத்தான் விளங்க வேண்டும் என்று விதி. அதை யாரால் மாற்ற முடியும்? அவளிடமே போய் பேசி பார்க்கலாமா என்றும் நாரதர் யோசித்தார். முகனை சம்ஹாரம் செய்துவிட்டு அதன் பிறகு தானுமாலையனை திருமணம் செய்து கொள் என்று சொல்லலாமா? அல்லது உலக நன்மைக்காக முகனை கொல்லும்படி படைக்கப்பட்ட நீ உன் திருமண வாழ்வை தியாகம் செய்துவிடு என்று கேட்டுக் கொள்ளலாமா? ஆனால் அது நாகரிகமாக இருக்குமா? அதைவிட வேறு ஏதாவது தந்திரம் செய்துதான் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இறுதியாக அவர் முடிவு செய்தார். பிறகு தேவர்களிடம் இறைவனின் திருமணத்தை தானே முன்னின்று நடத்துவதாக கூறினார். அதை கேட்டு அவர்கள் திடுக்கிட்டாலும் நாரதர் மனதில் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு இவ்வாறு கூறுகிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதன்படி நாரதர் தானுமாலையானை சென்று வணங்கி நின்றார். அன்னை பகவதியை மனம் முடிப்பதானால் இரண்டு நிபந்தனைகளை அவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். தானுமாலையனும் அந்த நிபந்தனைகளை என்னவென்று கேட்க நாரதர் அவற்றை விளக்கி சொன்னார். முதல் நிபந்தனைப்படி தானுமாலையன் கண்ணில்லா தேங்காய், காம்பில்லா மாங்காய், நரம்பில்லா வெற்றிலை, கணு இல்லா கரும்பு, இதழ் இல்லாத மலர் ஆகியவற்றை திருமணத்துக்கான மாப்பிள்ளை வீட்டு சீதன பொருட்களாக கொண்டு வர வேண்டும். இரண்டாவது நிபந்தனையாக திருமண முகூர்த்தம் சூரிய உதயத்திலேயே அமைகிறது என்பதால் மணமகன் இதற்கு ஒரு நாழிகைக்கு முன்னதாகவே மணமேடைக்கு வந்துவிட வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாக தானுமாலையன் ஒப்புதல் அளித்தார். அதன்படி சம்பிரதாய சீதன பொருட்களோடு நாரதர் கேட்ட வினோதமான பொருட்களையும் அவர் வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தார். சுசீந்திரத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே உள்ள தொலைவை கடக்க வேண்டும் என்பதால் நள்ளிரவிலேயே பிரயாணத்தை தொடங்கினார். தானுமாலையன் புறப்பட்டு விட்டதை அறிந்த நாரதர் உடனே சேவல் கூவுவது போல குரல் கொடுத்தார். அதை கேட்டு திடுக்கிட்டார் தானுமாலையன். சேவலின் குரல் கேட்டு பொழுது விடியும் நேரமாகி விட்டதே என்று பதபதித்தார். சூரிய உதயத்துக்கு ஒரு நாழிகைக்கு முன்னதாக தான் மணமேடைக்கு போக வேண்டும் என்ற நிபந்தனையை செயல்படுத்த முடியாமையை எண்ணி பார்த்தார். இதையும் மீறி தான் திருமண மண்டபத்துக்கு சென்றால் அது தனக்கு அவமானமாக முடியுமே என்று யோசித்தார். அதனால் திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்து மீண்டும் சுசீந்திரத்துக்கே வந்து சேர்ந்தார். அவ்வாறு அவர் சேவல் குரல் கேட்ட இடம்தான் இன்று வழுக்குப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. சூரிய உதயத்திற்கு ஒரு நாழிகைக்கு முன்னர் தான் செல்ல முடியாமல் நிபந்தனையில் வழுக்கி விட்டதால் அந்த இடம் வழுக்குப்பாறை என்ற பெயரினை பெற்றதாம். சுசீந்திரத்திற்கு கிழக்கே ஒரு மைல் தொலைவில் அந்த வழுக்குப்பாறை இன்றும் அந்த சம்பவத்துக்கு சான்றாக இருந்து வருகிறது. சேவலாக கூவி தானுமாலையனை நாரதர் திரும்பி போக செய்ததை நினைவுறுத்துவது போல அந்த பாறையில் சேவலின் கால் தடமும் தானுமாலையனின் திருவடித்தடமும் பதிந்திருக்கின்றன. தானுமாலையன் வர இயலாததால் திருமணம் நின்று போனது. அவன் வராத காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்பிய கன்னியாகுமரி அது யாரிடம் போய் கேட்பது என்று வெட்கத்துடன் யோசித்து பிறகு அந்த எண்ணத்தையும் கைவிட்டாள். தன் திருமண ஆசையை பொசுக்கிவிட்டு அரக்கனை வதம் செய்ய புது பலம் பெறுவதற்காக நெடிய தவத்தில் ஆழ்ந்தாள் அன்னை. ஆனால் தானுமாலையன் அனுப்பியிருந்த சீதன பொருட்கள் எல்லாம் திருமண மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தன. அவை இனி தனக்கு உரிமையானதல்ல என்று நினைத்து கடலிலே வீசி எறிந்தாள். அவை தன் கண்முன்னே இருந்தால் திருமண எண்ணம் திரும்பவும் மனதிலே எழக்கூடும் என்பது முக்கிய காரணம். அவள் வீசி எறிந்த அந்த சீதன பொருள்களே குமரி முனையின் கரையில் பல்வேறு நிறமுள்ள மணல்களாகவும்
பல குன்றுகளாகவும் பரவி கிடக்கின்றன என்பார்கள். தனக்கு நடக்க இருந்த திருமணத்தை விட அசுரனிடமிருந்து நல்லோரை காக்கும் உறுதியிலே அன்னை ஆழ்ந்த கவனம் செலுத்த தொடங்கினாள். பகவதியின் தவம் இடையூறின்றி தொடர்ந்தது. அதனால் பராக்கிரமம் பெற்ற அவள் அசுரனுக்கு அழிவின் வழியை காட்டினாள். இந்த வகையில் நாரதரின் சூழ்ச்சி உலக நன்மையிலேயே முடிந்தது. தேவர்களும் மற்றவர்களும் ஆறுதல் அடைந்தார்கள். அன்னையிடம் வந்த நாரதர் கண்களில் நீர் பெருக இருக்கை தொழுது வணங்கினார். என்னை மன்னித்து விடுமா என்று மனதுக்குள் அலறி அழுதார். அவருடைய மன ஓட்டத்தை படித்த அன்னை மென்மையாக சிரித்தாள். நான் ஈசனாரின் ஒரு துளி. நான் படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறியவுடன் இதே தென்முனையில் கோயில் கொள்வேன். என்னை வந்து வணங்கும் பெண்களின் வாழ்வில் எந்த இடையூறும் புகுந்து விடாமல் நான் அவர்களை காப்பேன் என்றாள். நாரதர் கனத்த மனதுடன் அவளிடம் இருந்து விடை பெற்றார். அடுத்த பதிவில் நாரதரின் மற்றும் ஒரு சிறப்பான கதையை பற்றி கேட்போம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.